Peppers Entertainment Television. Turn on the heat. நம்ம ஃபார்வர்ட் ஃபிலிம் நியூஸ்ல இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது கொஞ்சம் கொஞ்சம் படத்துடைய ஆடியோ லான்ச். கொஞ்சம் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு உதயசங்கரன். இவர் ஆல்ரெடி விருந்தாளி போன்ற படங்கள்லாம் பண்ணியிருக்காரு. அண்ட் அதுலேயும் இந்த படத்தில் முக்கியமாக என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி நியூ ஃபேஸஸை வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காரு. இந்த படம் லவ் ரொமான்ஸ்னு சொல்லிட்டு ஒரு மிக்சரான ஒரு கதையை எடுத்திருக்காராம். அண்ட் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இந்த படத்துடைய ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருக்காரு. வாங்க பார்க்கலாம். இந்த படம் இன்றைக்கி வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு வருஷம் ட்ரை பண்ணி எனக்கு என்ன நம்பி வந்த பெட்டி சார், மோகன் சார் கதையை நம்பி வந்த இது பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு வருஷம் அது கூட சாக்ரிஃபைஸ் இருக்காங்க. இப்படி இருந்தாலும் இந்த படம் நல்லா வந்திருக்காங்க. எல்லா ஜோர்னலும் இருக்கிற படம் தான் இது. பேசிக்கலி லவ், ஹியூமர், சென்டிமெண்ட் எல்லாம் கலந்த மாதிரி ஒரு படம் தான் இது. கண்டிப்பாக மக்களுக்கு பிடிக்கும். கேமராமேன் கண்ணன், எனக்கு லோகி சார் கூட இருக்கும்போது சக்கரமுத்து படத்தில் அவர் அசிஸ்டண்ட்டாக இருந்தாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு படம் கொடுக்க முடியல, அடுத்த படம் கொடுத்துட்டாங்க. மேக்ஸிமம் யூ டான் வெரி வெல், தேங்க்யூ மிஸ்டர் கண்ணன். அப்புறம் இந்த படத்துக்காக எனக்கு என்ன நம்பி அப்புக்குட்டி சார், நல்ல ஒரு கேரக்டர், முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். கொஞ்சம் கொஞ்சம் படத்துக்கு இசையமைச்சிருக்காங்க வல்லவன். இந்த படத்தில் லிரிசிஸ்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அருண் பாரதி அண்ட் மீனாட்சி சுந்தரம். இவங்களும் இந்த படத்தை பற்றின விஷயங்கள் பேசியிருக்காங்க. என்ன பேசியிருக்காங்கன்னு பார்க்கலாம். நான் பல முறை இந்த மேடையில் வந்து பாடகராக வந்திருக்கேன், பாடகராக வந்து இருந்திருக்கேன் சார், ஜாகவதங்க சார் எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி வந்து ஒரு இசையமைப்பாளராக இன்றைக்கி என்னுடைய முதல் படம் வந்து வெளிவரது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுவும் எல்லாருமே பெரிய, நானும் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி ஒரு மேடை கிடைக்குன்னு, ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை தந்த சார் உதய சாருக்கும், பெட்டி சார், மோகன் சார் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகள். நாட்டில் 1000 பிரச்சனை இருந்தாலும் 100 ரூபாய் தாள் மாதிரி இந்த நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக நடைபெற்றுருக்கு. உதயசங்கரன் சார் அவர்களுக்கு வந்து நான் மீண்டும் ஒரு முறை உங்கள் மூலமாக வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்க ஆசைப்பட்றேன். அதே மாதிரி இந்த படத்திற்கு எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்த இயக்குனர் அப்புறம் இசையமைப்பாளர் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உதயசங்கரன் அவர்களின் இயக்கத்தில் விருந்தாளி படம் ஏற்கனவே வெளிவந்தது. அந்த படத்தில் எவ்வளவு விசுவல் ட்ரீட்மெண்ட் பண்ணாரோ அதை விட பன்மடங்கு இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. அது வந்து ஒளிப்பதிவாளரின் திறமையும் அவருடைய கூட்டு முயற்சியுமாக தான் இருக்கும். இங்கே எல்லோரும் ஒளிப்பதிவாளரை பற்றி பேசினாங்க. நிச்சயமாக இந்த படத்திற்கு ஒளிப்பதிவாளர் வந்து மிகப்பெரிய சப்போர்ட். ஏன்னா ஒரு படம் வெற்றி அடைவதும் அதை தாண்டிய பிரம்மாண்ட வெற்றி அடைவதும் அந்த ஒளிப்பதிவிலையும் கூட இணைந்திருக்கிற நண்பர்களுடைய ஒத்துழைப்பிலும் தான். இதில் வல்லவன் இசையிலிருந்து எனக்கு ஒரு பாடல் அமைந்திருக்கிறது. அந்த பாடல் ஒரு தன்னம்பிக்கையான பாடலாகவும் டான்ஸராக ஹீரோ பண்ணத பாடல். அந்த பாடல் எனக்கு கொடுத்த வல்லவன் அவர்களுக்கும் இயக்குனர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் மிக பிரம்மாண்டமான வெற்றி அடைய வாழ்த்துக்கள். இந்த படத்துடைய ஹீரோ ஹீரோயின்ஸ் கோகுல், ரீமு, பிரியா இவங்க எல்லாருக்குமே இதுதான் ஃபர்ஸ்ட் படம். இந்த படத்தில் என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, இந்த டைரக்டர் எப்படி இவங்களை வேலை வாங்கினாரு அப்படிங்கிற விஷயம் எல்லாம் ரொம்பவே ஸ்வீட்டாக அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. எப்படி ஷேர் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். கதை தான் பேசும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஹீரோலாம் நிஜம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து எல்லாருமே அழகாக சொன்னாங்க. நிஜமாலுமே உதயசங்கரன் சார் வந்து சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆனால் ஒரு லெஜெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா லோகிதாஸ் சாரோட எல்லா க்ரெடிட்டும் அவருக்கு வந்திருக்கு. ஒரு 3 மாதக்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்க கூட, அதனால் எல்லா ஃபீல்ட்லேயும் ஓரளவுக்கு உள்ளே போய் பார்க்க முடிஞ்சது. ஆக்சுவலி நான் விஷுவல் கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட், அதனால் சொல்கிறேன். எல்லோருமே வந்து சூப்பராக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து அந்த ஸ்க்ரீனில் நல்லா தெரியறேன்னா அதுக்கு மெயின் காரணம் வந்து என்னை இயக்கியா இருக்க உதயசங்கர் அண்ணா, அவருக்கு தான் வந்து எல்லா க்ரெடிட்டும் போய் சேரும். என்னை வந்து சூப்பராக காட்டியிருக்காரு கேமராமேன் அண்ணா, அவருக்கும் போய் கண்டிப்பாக சேரும். என்னை வந்து இதெல்லாம் கரெக்டாக இதெல்லாம் இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும் என் கூட வந்து சப்போர்ட் பண்ண எல்லோரும், கூட இருந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஆகட்டும், எல்லாருமே சூப்பராக ஒர்க் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த மூவியில் என் கேரக்டர் பேர் திவ்யா. ரொம்ப டாக் டு ஒன் ஃபன், ரொம்ப ஜாலியான கேரக்டரும். இந்த கேரக்டர் என்ன நம்ம எங்கிட்ட கொடுத்த உதய சாருக்கு நான் நன்றி சொல்ல, தேங்க்யூ சார். அப்புறம் இந்த மூவியில் எனக்கு 3 சாங்ஸ், கொஞ்சம் கொஞ்சமாக காதலாகி, அப்புறம் தளிரன் ஒரு சாங் இருக்கு. வல்லவன் சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சச் பியூட்டிஃபுல் சாங்ஸ். எல்லாம் நம்ம டீமில் இருக்கிற எல்லோரும் இந்த ஃபிலிம் மேலே நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுருக்கேன். அப்போது ரிலீஸ் ஆகும்போது எல்லோரும் கண்டிப்பாக போய் பார்க்கணும், எல்லோரும் சப்போர்ட் எனக்கு வேணும்.
I'll be talking about my experience in the film. I've had a lot of acting scope in this, thanks to Udayan sir and the producers and all the team, whoever were behind the screen and on screen. Overall, I really enjoyed. There were some situations in the scene which were tough and I could overcome it. And it's the character that I played was completely different from what I normally am. So that was a challenge for me. And I hope you all like it and enjoy the film. Thank you so much. இந்த கொஞ்சம் கொஞ்சம் படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர்ல அப்புக்குட்டி மன்சூர் அலி கான் இவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க. இவங்களுடைய கேரக்டர் பத்தியும் இந்த படம் எப்படி கிடைச்சது, இந்த மாதிரியான சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி நம்ம கூட ஷேர் பண்ணிருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த படம் கொஞ்சம் கொஞ்சம் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். அதே மாதிரி சீனு ராமசாமி அண்ணன் சொன்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ணன் வந்தோடனே சுசீந்திரன் சார் வர முடியல, உடனே அண்ணா நீங்கள் வர முடியுமாண்ணா உடனே வரேன்னாரு. அதுக்கு முதல்ல நன்றி. உண்மையாக இன்றைக்கி குகநாதன் சார், ஜாக்வார் தங்கன் சார், தங்கம் சார், அப்புறம் ரகுமான் சார், மன்சூர்கான் அண்ணன் தான் சொல்லணும். அவர் இருந்தாலே களை கட்டும் ஏரியாவே. யாரும் இவர் முன்னாடி பில்டப்பே பண்ண முடியாது, உண்மை தான். யாராவது நான் தான் நடிகேன் அப்படின்னு சீன் காமிச்சாங்கன்னா மாட்டினாங்க அவங்க. ஏன்னா வந்து கரெக்டாக இருப்பார். அவருக்கு தோன்றதை மனசில் பட்டதை டக்கு டக்குன்னு சொல்லுவார் மன்சூர்கான். ரொம்ப சந்தோஷம் அவர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ். நான் மறுமலர்ச்சியிலேருந்து அண்ணன் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். மறுமலர்ச்சின்னு ஒரு படம், அந்த படத்தில் அண்ணன் கூட ஒர்க் பண்ணேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் பண்ணேன், வேதாளம் ஒர்க் பண்ணேன். இந்த படத்தை பற்றி டைரக்டரை பற்றி மெயினாக சொல்லி ஆகணும். என்ன ரீசன்னா, விருந்தாளி படத்தில் நான் வந்து ஒரு மெயின் பெரிய ரோல் போட்டு வச்சுருந்தாங்க. அப்புறம் சில சூழ்நிலை காரணமாக அது மாறி எனக்கு வந்து ஒரு மூணு சீன் ஆகி போயிடுச்சு. டைரக்டர் ரொம்ப வருத்தப்பட்டார், சார் டிஸ்கஷனில் நிறைய சேஞ்ச் ஆகிடுச்சு, உங்களுக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருவோம், கண்டிப்பாக நீங்கள் நடிச்சாகணும் அப்படின்ட்டார். சரி, வாங்கின காசை கொடுத்துடலான்னா முடியாது, கொடுத்தா வராது திரும்ப, நம்ம அந்த காசை கண்டிப்பாக நடிச்சிருவோம்டா அப்படின்ட்டு நடித்த படம் விருந்தாளி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதை மைண்டில் வச்சு எப்போவுமே ஒரு தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு நட்பை வந்து தொடர்பில் வச்சுக்கக்கூடிய ஒரு ஆள் தான் உதயசங்கர் சார். அதுக்கு முதல்ல நன்றி சொல்லணும். இன்றைக்கி வந்து வளர வரலாம் எல்லாருமே எல்லாத்தையும் மறந்துக்கிட்டே போகிறோம், அது உண்மை. அந்த பழசை மறக்காமல் எல்லாத்தையும் கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்த கொஞ்சம் கொஞ்சம் டைரக்டர், இதில் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கக்கூடியவங்க எல்லாருமே அவருடைய நட்பை சார்ந்தவங்கிறப்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உறவுகளையும் நட்பையும் மறக்கக்கூடாதுங்கிறதுல உதயசங்கர் சாருக்கு தெளிவாக இருக்கார், அதுக்கு வாழ்த்துக்கள். இதில் ரெண்டு ஜோடி மதுமிதா டாப்பா, ரெண்டு ஹீரோயின் எனக்கு. சாங்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம். யாரும் எல்லாம் சொல்லுவாங்கன்னு பார்த்தேன், யாரும் சொல்கிற மாதிரி தெரியல, கொஞ்சம் இதாக தான் இருந்தது. இந்த கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு ஒரு நல்ல கதாநாயகன் மாதிரி ஒரு வேஷம் திடீர்னு கூப்பிட்டாங்க, ஃப்ளைட்டில் வரவழைச்சாங்க, டம்மல் டிமில்னு எடுத்தார். ரொம்ப அந்த கேமராமேன்லாம் பாராட்டணும், ரொம்ப அசத்தலாக எடுத்தாங்க. எனக்கு அவ்வளவு அழகாக அந்த படத்தில் காமிச்ச மாதிரி ராமனில் தான் நான் அழகாக இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த படத்தில் தான் என்ன அழகாக காமிச்சிருக்காங்க, எனக்கே அதிசயமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு நேஷ்னல் இன்டகிரேஷன் அதிகமாகணுன்னா, இப்போ இங்கே எல்லாம் தயாரிப்பாளர் போய் மலையாளத்தில் பல எடுக்கணும், மலையாள தயாரிப்பாளர் இங்கே வந்து எடுக்கணும், அது ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த விதத்தில் பார்த்தா ஒரு மலையாளத்தில் நல்ல ஒரு சுறுசுறுப்பான இயக்குனர் தமிழ் ஆர்டிஸ்ட்களை வச்சு, தமிழ் யூனிட்டுகளை வச்சு அங்கே கேரளாவில் எடுத்துகிட்ருக்காரு. எனக்கு அதிசயமாக இருந்தது, பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அதுக்காக ஒவ்வொருத்தரும் ஒரு இயக்குனருக்காக கைத்தட்டல், அவரை வரவேற்கணும். நம்ம தெலுங்கில் போய் நம்ம இயக்குநர்கள் 10-20 பேருக்கு மேலே சாதனை பண்ண மாதிரி அவர் சர்வசாதாரணமாக தமிழ் பேசுகிறாரு, தமிழ் நடிகை நடிகர்களை அறிமுகப்படுத்தியிருக்காரு, பாராட்ட வேண்டிய விஷயம். இந்த படத்துடைய ஆடியோ லான்ச்சுக்கு சீஃப் கெஸ்டா எஸ்பி முத்துராமன், சீனு ராமசாமி, லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் இன்னும் பலர் வந்திருந்தாங்க. அதில் முக்கியமாக சீனு ராமசாமி ஸ்டேஜில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த படத்துடைய ஆடியோ லான்ச்சுக்கு நான் வரும்போது இந்த அளவுக்கு படம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஆனால் படத்துடைய ட்ரெய்லர் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது, படத்தோட ஆர்டிஸ்ட் எல்லாம் இப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்க, லொக்கேஷன்ஸ், கேமரா ஒர்க் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது, எக்ஸ்ட்ரீம் லெவலில் வந்து சூப்பராக எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த படத்தை பற்றி பெருமையாக பேசியிருக்காங்க. அவங்க என்னென்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். நம்முடைய அப்புக்குட்டி அவர்கள் இங்கே உங்களிடத்துலாம் வேண்டுகோள் வைத்துக் கொண்டார்கள், எங்களை எல்லாம் அறிமுகப்படுத்தி தமிழகத்தில் எங்களை கொண்டு போய் சேருங்கன்னு சொன்னாங்க. நான் குகநாதன் சாரையும் வச்சுக்கிட்டு இப்போ நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்றேன். குகநாதன் சாருக்கு எப்பவுமே பத்திரிகையாளர்களும் ஊடகங்களும் சேர்ந்தவர்களும் ரொம்ப நண்பர்கள். ஆகவே கனிமுத்து பாப்பா படத்தில் நான் இயக்குநர்கள் ஆகும்போது என்னை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்த பெருமை பத்திரிகைகளுக்கும் ஊடகங்களுக்கும் சேர்ந்தது என்பதை நான் மகிழ்ச்சியோடு நன்றியோடு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நாங்கள் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கோம் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால்
அன்னைக்கியா நாங்கள் பண்ணது ஜெய்சங்கர் சார் படம், முத்துராமன் சார் படம், அந்த மாதிரி படங்கள். அந்த படத்துக்கெல்லாம் பெரிய பப்ளிசிட்டி பண்ண முடியாது. அந்த பப்ளிசிட்டியை விளம்பரத்தை கொண்டு போய் மக்களுக்கும் எங்களுக்கும் பாலமாக இருந்தவர்கள் அந்த பத்திரிகையாளர்கள், ஊடகங்களைச் சேர்ந்தவர்கள். அவர்களை அன்போடும் பணிவோடும் கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த புது குழுவினரை சரியான முறையிலே விளம்பரப்படுத்தி அவர்களை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற வேண்டும் நல்ல கைதட்டி சொல்லுங்கள். அவங்க போய் அவங்க மனசில் பதியணும். அது நம்முடைய இயக்குனர் அவர் வந்து உதயசங்கரன் அவர்கள் கிட்டத்தட்ட 120 மேற்பட்ட ஆல்பங்களை இயக்கியிருக்கிறார். அதில் வந்து அறிமுகமானவர் தான் அமலா பால், பாவனா, ரம்யா நம்பீசன் போன்ற நடிகைகள் எல்லாம் அந்த ஆல்பத்தில் தான் அறிமுகமாயிருக்கிறாங்க. ஒரு தடவை கைதட்ட மாட்டிங்களா? அவர் சாதாரண ஆளாக வந்து இங்கே டைரக்ஷனுக்கு வரல, ஒரு பலத்தோடு வந்திருக்கார். அந்த பலத்தை பற்றி இங்கே எல்லாருமே சொன்னாங்க. அந்த பலம் அவர் குருவாக இருந்த நம்முடைய லோய்தாசன் அவருடைய சிஷ்யன் நம்முடைய உதயகுமார் என்கிற விஷயமே நமக்கு போதும். அப்புக்குட்டி அழைச்சனால நான் உடனே கிளம்பி வந்தேன். வரும்பொழுது என்னுடைய அபிப்பிராயம் வேறாக இருந்துச்சு. ஆனால் இந்த ட்ரெய்லரை பார்த்த பிறகு என்னுடைய அபிப்பிராயம் மாறிடுச்சு. இதுதான் உண்மை. இந்த படத்தில் வந்து இந்த சினிமாட்டோகிராஃபி ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருக்கு. அதே மாதிரி எல்லாருமே அறிமுக நடிகர்களாக எனக்கு தெரிகிறாங்க. அவர் கூட தமிழில் பேசலை, டைரக்டரு தமிழ் சரியாக அவருக்கு வரல. அவர் மலையாளின்னு நினைக்கிறேன், அவர் கேரளாலேருந்து வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப நேர்த்தியாக இருக்குது பிரதர். இதை பார்க்கும்போது இந்த படம் ஒரு நேர்த்தியான படம்ன்றது எனக்கு தெரியுது. இதில் நடிச்சிருக்கிற நடிகர்கள் எல்லாருமே வந்து ஹீரோயினாக இருக்கட்டும், அந்த ஹீரோவாக நடிச்சிருக்க அவர் ஒரு இந்த கதையில் ஒரு டான்சர்னு நினைக்கிறேன். இதை பார்க்கும்போது என்னால் கணிக்க முடியுது. ஏன்னா அந்த கிளைமேக்ஸு சாங் ஒரு மாதிரி, அந்த சாங் மாதிரி ஒரு சாங்கில், ரெயின் சாங்கில் அவர் ஆடுறாரு. எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் ஆடுவேன் அப்படின்லாம் லிரிக்லாம் வருது. ஸோ அதை வச்சு நானாக கெஸ் பண்ணி பார்த்தேன். எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஈடுபாடு இருக்குது, எல்லாருக்குள்ளேயும் ஈடுபாடு இருக்குது. அவரை பார்த்தா அந்த பாலைவனச்சோலை சந்திரசேகரோட மகமாக இருக்கார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா கதை தான் ஹீரோ எப்பயுமே. கதை நல்லா இருந்துச்சுன்னா அந்த படம் மாபெரும் வெற்றி அடையும். கதை நல்லா இல்லைன்னா யார் நடித்தாலும் அந்த படம் ஓடாது. லோஹி சார் வந்து ஒரு 56-57 சூப்பர் ஹிட் ஸ்கிரிப்ட்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அவர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உதய்க்கு இருக்கும் இல்லையா? ஸோ ஐ எம் ஷுர் தட் இஸ் குவாலிஃபிகேஷன் இனாஃப் ஃபார் ஹிம், யூனோ. ஸோ அதனால் நம்ம வி கேன் எக்ஸ்பெக்ட் அ வெரி குட் மூவி. ஆல் த பெஸ்ட் டு த டீம். ஐ நோ ஆல் ஆஃப் யூ, ஆல் த டெபியூ ஆக்டர்ஸ் ஆர் ஆல் வெரி எக்ஸைட்டட். நீங்கள்லாம் ரொம்ப என்ன ஆர்வமாக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஆல் ஆஃப் யூ ஹவ் டன் ஸோ வெல். ஒரு ஷார்ட் போடுறோம் இல்லையா ஒருத்தரோட பர்ஃபார்மன்ஸும் இதுவும் தெரியறதுக்கு. ஸோ ஐ திங்க் யூ ஆல் கிவன் யுவர் பெஸ்ட். விஷிங் யூ ஆல் த பெஸ்ட். அஃப்கோர்ஸ் மியூசிக் டிரெக்டர், டுடே இஸ் யுவர் டே. ஆல் த பெஸ்ட் டு யூ. எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். அண்ட் ஒவ்வொரு படமும் வெற்றி அடையணும்னு தான் நம்ம ஆசைப்படுறோம். பிகாஸ் அதில் ஸோ மச் ஆஃப் ஹார்ட் ஒர்க் அண்ட் யூனோ என்ன சொல்கிறது, நிறைய பேருக்கு லைஃபே இருக்குது. ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ வெரி மச் ஃபார் இன்வைட்டிங் மீ உதய். நம்மளுடைய ஃபார்வர்ட் ஃபிலிம் நியூஸில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சாயா படத்துடைய ஆடியோ லான்ச். சாயா இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு வி எஸ் பழனிவேல். இந்த படத்துடைய ஆடியோ லான்ச்ல இந்த படத்துடைய காஸ்ட் அண்ட் க்ரூஸ், இந்த படத்துடைய பேருக்கு மீனிங் என்ன, அண்ட் இந்த படம் எப்படி உருவாகியிருக்கு, ஸ்டோரி பத்தி, சாங்ஸ் பத்தி, இது எல்லாத்தையுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஷேர் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இந்த கதை முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இது வரலாம் எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் வராத ஒரு கான்செப்ட். பொதுவாக ஒரு மனுஷன் இறந்தாங்கன்னா இறந்ததுக்கப்புறம் பேய் பிசாசுன்னு சொல்லி தானே படம் எடுத்து பார்த்துட்டு இருக்கிறோம். ஓகே, அது மாதிரி ரசிக்கலாம். கதைனாவே பொய்யின்னு ஒரு அர்த்தம், அது ரசிக்கலாம். ஆனால் அது குழந்தைங்களுடைய மனசை எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படிங்கிறது அது தெரியுதா எனக்கு தெரியல. என்னுடைய படத்தில் வந்து ஒரு மனுஷன் இறந்த பிறகு அந்த ஆத்மா என்ன பண்ணும், உண்மையிலேயே அது பேயா ஆகுமா இல்லை அது தெய்வமாக இருப்பாங்களா, என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற அருமையான ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்குறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு பிரைவேட் பள்ளி, ஒரு தனியார் பள்ளினா எப்படி இருக்கணும், அந்த தனியார் பள்ளி எப்படி வளருது, யாரோட பணத்தினால் வளருது,
அந்த ஸ்டூடெண்ட்ஸுங்க அதனால் அங்கே ஏன் அந்த கொடுமைப்படுத்தணும், ஏன் பாதிக்கப்படுத்தணும், ஏன் அதை அன்பாக சொல்லி அந்த குழந்தைங்களை வந்து படிக்க வச்சு ஏன் பெரிய ஆள் ஆக்கக்கூடாது? அதனால் இந்த படத்தில் வந்து நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ஒரு தனியார் பள்ளி எப்படி நடத்தணும் அப்படிங்கிறத மிக அழகாக அருமையாக நடிச்சிருக்கோம். அந்த ஒரு தலைமை ஆசிரியராக நம்ம பாயஸ்ராஜன் சாரும், அவருடைய நண்பராக ஒய்ஜி மந்திர சாரும், அந்த ஒய்ஜி மந்திர சாருடைய ஒரு பொண்ணு தான் இங்கே உட்காந்துருக்க வைஷ்ணவி கேரக்டர். அந்த பொண்ணு, அந்த பொண்ணு வந்து ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து எதிர்த்து போராட, அதனால் அந்த பொண்ணுக்கு வந்து என்ன விளைவுகள், அந்த தனியார் பள்ளி நடத்தக்கூடியவர்கள் வந்து பாலா சிங் சார் வில்லன் நடிச்சிருக்காருக்கில் வந்து மிக அருமையாக நடிச்சிருக்காரு, கராத்தராஜ் சார், முகாம்பிக ரவி, இவங்க மூணு பேரும் செம்ம மேரட்டில் மேரட்டிருக்காங்க ஆக்கலாம் வந்து முழுக்க முழுக்க கிராமத்து சம்மந்தப்பட்ட கதாக்கில் அது. முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மூவி பார்த்தே ஆகணும், ஏன்னா அவங்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கோம் எல்லாருக்குமே. என்னன்னா அது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், என்னன்னு சொன்னால் உங்களுக்கு இப்போவே அவுட் ஆகிடும். ஸோ அது சொல்லக்கூடாது. என்னன்னா நீங்கள் வந்து தேட்டரில் வந்து ஹாப்பியாக பாருங்கள். காமெடி ஜேனராக போயிருக்கு, யாருக்குமே அது போரே அடிக்காது. சாங்ஸ்லாம் அவ்வளோ லைன்ஸ்லாம் வந்து சார் ரொம்ப அருமையாக எழுதியிருக்காரு, ஒரு ஒரு வேர்டும் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாருமே படத்துக்கு வந்து பாருங்கள், எல்லோரும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுங்கள். தேங்க்யூ. We are all very happy இன்றைக்கி இங்கே வரைக்கும் நாங்கள் ரீச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால். யூஸ்வலி ஒரு டீம் கூட ஒர்க் பண்ணும்போது யூ சி டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் வந்து வேறு வேறு ஒருத்தவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க. பட் இந்த ஃபிலிமில் நான் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தது, ஒரு ஒன் மேன் ஆர்மி, அது மாதிரி பழனிவேல் சார் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஒன் மேன் ஆர்மி மாதிரி எல்லாத்தையும் அவர் ஹேண்டில் பண்ணது, அது எனக்கு பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எப்படி தான் எல்லாத்தையும் ஒரே டைமில் ஹேண்டில் பண்ணுறாரு? இன்ஃபேக்ட் நாட் ஒன்லி தட், ஷார்ட்டில் ஏதாவது மேலக்கீழே இருந்தாலும், இல்லை சாங்ஸில் நாங்கள் சாங் ஷூட் பண்ணும்போது மேலக்கீழே இருந்தால், இல்லை இன்ஃபேக்ட் ஃபைட் சீக்வன்சஸில் எல்லாத்துலேயும் ஹீல் ஹாவ் இங்கே எங்கேயோ இருந்தாலும் அவரோட ஒரு பார்வை இங்கே இருக்கும், கரெக்டாக போகுதா கரெக்டாக போகலையா, அதுக்கு மதியில் இங்கே ஒரு பிரச்சனை அங்கே ஒரு பிரச்சனை, அதுக்கு மதியிலையும் வந்து சொல்வார் காயத்ரி இது இப்படி பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ அது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். தட் யூனோ வென் யூ ஆர் ஆக்டிங் அண்ட் யூ நோ தட் டைரக்டர் சாரோட அட்டென்ஷன் ஃபுல் டைம் உங்கள் மேலே இருக்குன்னா மனசு திறந்து நடிக்கலாம். பிகாஸ் நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணாலும் பார்க்கறதுக்கு ஒருத்தர் இருக்காரு, அந்த ஒரு நம்பிக்கையில் நம்ம நடிக்கும்போது யூ கேன் கிவ் யூ 100%. ஸோ ஃபார் தேட் ஐ எம் வெரி 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 தேங்க்ஃபுல் டு சார். இந்த ஃபிலிமோட மெசேஜ் சார் சொன்ன மாதிரி ரொம்ப முக்கியமானது. இட்ஸ் அபவுட் எஜுகேஷன் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ். இப்போ நீங்கள் டாப் 10 கண்ட்ரீஸ் லிஸ்ட்டில் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னாக்க இந்தியா இஸ் நாட் தேர். இட்ஸ் வெரி வியர்ட், ஏன்னா வந்து நம்ம கண்ட்ரியோட ஃபவுண்டேஷன் எஜுகேஷன் தான். படிப்பை வச்சு என்னென்னாலும் பண்ணலாம்னு சாதிக்கிறதுக்கு நிறைய பேர் எக்ஸாம்பிள்ஸ் இருக்காங்க. லெட் மீ டேக் ஒன் எக்ஸாம்பிள். அப்துல் கலாம் சார் ஃப்ரம் தமிழ்நாடு, படிப்பு இருந்தால் எங்கேருந்து எங்கேனாலும் போனாலும் காட்டியிருக்காரு. அதே மாதிரி பெரிய பெரிய வேர்ல்ட் ஸ்டேஜில் இருக்கிற கம்பெனிஸில் டாப் பொசிஷன்ஸ் இருக்கிறாங்களா இந்தியன்ஸ், அகெயின் ஃப்ரம் தமிழ்நாடு, கூகுள் பிச்சை அண்ட் யா சுந்தர் பிச்சை அண்ட் இந்திரா கிருஷ்ணமூர்த்தி நூயி ஃப்ரம் தமிழ்நாடு ஆஃப் பெப்சிகோ. இமெயில் இன்வென்ட் பண்ணியிருக்கோம், செஸ் இன்வென்ட் பண்ணியிருக்கோம், ஜீரோ கண்டுபிடிச்சிருக்கோம். பட் இவ்வளோ அச்சீவ்மெண்ட்ஸ் இருந்தோம் டாப் 10 லிஸ்ட், டாப் 20 லிஸ்ட்டில் கூட இந்தியா இல்லை. வாய் இஸ் தேட்? ஓகே, ஐ ஹாவ் 2 ஐடியாஸ். சார் சொன்ன மாதிரி பேரண்ட்ஸுக்கு பயந்து மார்க்ஸ் வாங்கணும்னு மக்கப் பண்ணி வாமிட் பண்ணுற எக்ஸாம்ஸ் தான் எழுதுறோம். நம்ம எக்ஸாம் முடிஞ்சோன்னா சப்ஜெக்ட் மறந்துடுறோம். நான் பண்ணியிருக்கேன் டெஃபினட்டாக, மேத்ஸ் எனக்கு வராது, மக்கப் பண்ணி எழுதியிருக்கேன். அண்ட் இன்னொன்று வந்து இந்தியாவோட ரூரல் பாப்புலேஷன் அர்பன் பாப்புலேஷனோட ஜாஸ்தி. அப்படின்னாக்க வில்லேஜஸில் எஜுகேஷன் இல்லை, ப்ராப்பரான எஜுகேஷன் சிஸ்டம் நம்ம கிராமத்துக்கு போகலை இன்னும். ஓகே, இப்போ கிராமத்தில் என்டர்டெயின்மெண்ட்னா என்னது? ஃபிலிம்ஸ் தானே. ஃபோர் நம்பர் ஃபிலிம்ஸில் இப்படி ஒரு நல்ல சோஷியல் மெசேஜ், ஹவ் அ ஸ்மால் ஒரு சோஷியல் மெசேஜ் காட்டினாக்க மனசில் இன்னும் ஆழமாக பதியும், கரெக்ட் தானே? அண்ட் இப்போ வந்து இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து படிப்போட முக்கியத்துவம் தெரியும், பட் இஃப் யூ ஷோ இட் இன் அ ஃபிலிம் இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுப்பாங்க. அண்ட் பழைய காலத்து ஃபிலிம்ஸில் வந்து சோஷியல் மெசேஜ் வச்சே படத்தை பண்ணாங்க, ஸ்டோரி லைனே சோஷியல் மெசேஜ் தான். ஸோ இவ்வளோ கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் வரும்போது ஒரு சோஷியல் மெசேஜோட ஃபிலிம் வந்து நம்ம சாயப் ஃபிலிம் பண்ணியிருக்காங்க, அண்ட் தட் இஸ் வெரி அப்ரிஷியேட்டபிள். ஸோ பழைய காலத்து ஃபிலிம்ஸ் மாதிரி நாட்டோட நன்மை மக்களோட நன்மை பண்ண ஃபிலிம்க்கு All the best for your success to the entire team and the director. இன்னைக்கு இண்டஸ்ட்ரி இருக்கிற சூழ்நிலையில் வந்து இன்னும் இந்த ஒற்றுமை என்கரேஜ்மெண்ட்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் வளர முடியும். அண்ட் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஆஸ்பெக்ட், இன்னும் எல்லோரும் வந்து சேர்ந்து வந்திருக்காங்க. எத்தனையோ பேர் பல கனவுகளோடு இருக்காங்க இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து சினிமாவில் வரணும் அப்படின்ற வாய்ப்புக்காக தேடிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தின் மூலியமாக
ஒரு கதாநாயகன் ஒரு கதாநாயகி வந்து அறிமுகமாகின்ற போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு இயக்குனர் தயாரிப்பாளர் பழனிவேல் அவர்களுக்கு நான் நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ ஸோ மச், ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறீங்க. ஏன்னா எத்தனையோ பேர் அந்த கனவோடு இருக்காங்க. நிச்சயமாக இது அவங்க வளரும்போது நீங்களும் சந்தோஷப்படுவீங்க. இந்த விழாவின் நாயகனாகக்கூடிய இசையமைப்பாளர் ஜான் பீட்டர்ஸ் அவர், நானும் ஆக்சுவலி ஜான் பீட்டர்ஸ்னால் என்னுடைய ஒரு படத்துக்கு பண்ண ஜான் பீட்டர்ஸ் நினச்சிருந்தேன். வாழ்த்துக்கள் சார், சேம் நேம் பட் பெஸ்ட் விஷஸ். இந்த டீமுக்கும் சரி, ஆல் தி வெரி பெஸ்ட். உங்களுடைய கனவுகள் எல்லாம் நிறைவேறணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு சோஷியல் மெசேஜ்க்காக மூவிஸ் மற்றும் பாலிடிக்ஸ் ரெண்டு ரொம்ப பெருசாக ரொம்ப முக்கியமான பிளாட்ஃபார்ம்ஸ். எப்போவுமே நான் ஆல்ரெடி ஒரு நடிகர் இருக்குது, அதுக்காக தான் எல்லா படங்கள மேக்ஸிமம் லாட்ஸ் ஆஃப் மூவிஸ் அது எல்லா படங்கள சோஷியல் மெசேஜ் கண்டிப்பாக இருக்குது. எந்த படங்கள ஸ்பெஷாலிட்டி பேரண்டிங் எஜுகேஷன் அண்ட் பேரண்டிங் ரொம்ப முக்கியம். ஸோ ஐ ஆம் தேர் மதர். வேறே என் அண்ணாக்கிட்ட ரெண்டு பொண்ணு இருக்குது, என் அண்ணாக்கு ரெண்டு பொண்ணு இருக்குது, மை டூ நீசஸ். ஸோ பேரண்டிங் மீன்ஸ் குட் எஜுகேஷன் மட்டும் இல்லை, பேரண்டிங் மீன்ஸ் சிட்டிங் டவுன் வித் யுவர் சைல்டு, அவருக்கு குட் டச் பேட் டச் அதை பற்றி சொல்லணும், ட்ரை டு எக்ஸ்பிளைன் தெம் இன் தேர் லாங்குவேஜ், அது கூட ரொம்ப ரொம்ப முக்கியம். தட் இஸ் அ குட் பேரண்டிங். ஆனால் யூஸ்வலி ஜென்ரலி நம்ம தேசத்தில் பேரண்டிங் மீன்ஸ் கிவ் இன் த பெஸ்ட் ஸ்கூல், பெஸ்ட் எஜுகேஷன், பெஸ்ட் டியூஷன், அதுதான் என்னோட டியூட்டி ஓவர். ஆனால் அப்படி இல்லை. செல்லத்து வாட்டி கிட்ஸ் தே சஃபர் இன்சைட், அப்புறம் திடீர்னா மார்க்ஸ் ட்ராப் ஆகும், த ஸ்கோர் தே ஃபால், அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாம் எப்போவுமே அதை நினச்சிட்டு அது எப்படி. ஸோ வி மஸ்ட் பே அட்டென்ஷன் டு திஸ் பர்டிகுலர் பார்ட் ஆஸ் வெல். யூ ஷுட் சிட் வித் தெம். இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தி ஏஜ் ஆஃப் 4, அ வெரி வெரி டெலிகேட் ஏஜ். எஸ் பெடோஃபைல்ஸ் டூ எக்ஸிஸ்ட். ஜென்ரலி செலிபிரிட்டிஸ் ஓ பீப்புள் டோன்ட் டாக் அபவுட் இட், அது எனக்கு தெரியும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன், யூ மஸ்ட் சிட் டவுன் வித் யுவர் சைல்டு, டாக் டு தெம், ஆஸ்க் தெம், மதர் ஃபாதர் போத் ஆஃப் யூ ஜென்டலி யூ ஷுட் டாக் டு தெம். இட் இஸ் கனெக்டட் டு தேர் எஜுகேஷன். ப்ளீஸ் டூ தட் இஃப் யூ லவ் யுவர் கிட்ஸ். இன்னைக்கு நம்ம ஃபார்வர்ட் ஃபிலிம் நியூஸில் சூப்பரான ரெண்டு ஆடியோ லான்ச் பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி சூப்பரான ஈவெண்ட்ஸோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணுறேன். அண்டர்லன் சிங் பபாய் ஃப்ரம் காயத்ரி கண்ணன்.